பூம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஸ்ரோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பக்கத்திலேயே சனி பெயர்ச்சி இருக்கிறதுனால சனி பகவான் ஆயுள் காரகரா இருக்கிறதுனால இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கண்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதிக பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கேள்வியாக. அந்த வகையில் வந்து பில்லி சூன்யம், அதாவது மாந்திரிகத்தின் மூலமாக ஒருவருக்கு உயிர் சேதம் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே பில்லி சூன்யம் மாந்திரீகம் தாந்திரிகம் இதுவெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த விஷயத்தை வந்து எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கணுங்க. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது ஒருவருக்கு இந்த மாதிரியான கெடுதல் செய்யணும் அப்படின்னா பல்வேறு காரணங்கள், நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அவ்வளவு காரணங்களையும் நிகழ்ச்சியில் வந்து எளிதாக சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு சில காரணங்களை ஒரு சில உதாரணங்களை எடுத்து சொல்லலாம். அந்த வகையில் வந்து யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்று கெட்டு போயோ அல்லது வந்து குரு பகவான் வந்து அதாவது ஸ்தான பலம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான கெடுதலான பலன்களை செய்ய முடியும். குறுக்கு வகையில் வந்து இந்த மாதிரியான அதாவது கெட்ட மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் மேசராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதாவது பில்லி சூன்யம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நீச்சம் பெற்று இருந்து அந்த நீச்சமான கிரகத்துடைய திசா நடந்துகிட்டு இருக்குதோ அந்த காலங்களில் இந்த மாதிரியான கெட்ட வழிகளை வந்து அந்த ஜாதகருக்கு செய்ய முடியும். யார் ஒருவர் ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரோ, குறிப்பாக மனோகாரகன் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருந்தார் அப்படின்னா அந்த சந்திர திசை வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான கெடுதலான விஷயங்களை செய்ய முடியும். அதாவது மாந்திரீகம் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட கெட்ட வழிகள் மூலமாக அவருக்கு ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்த முடியும். நஷ்டங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு குறிப்பிட்ட வயசில் அல்லது குறிப்பிட்ட திசா காலத்தில் இந்த மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்களை மாந்திரிக சம்பந்தப்பட்ட தாந்திரிக சம்பந்தப்பட்ட பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சிருந்தாங்கன்னு வைங்களே, அந்த மாதிரியான செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட காலங்களில் வந்து அந்த பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான விஷயங்களை நீங்கள் வந்து பிரார்த்தனையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பிச்சு வர முடியும். அந்த மாதிரியான பில்லி சூன்யம் யார் செஞ்சாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். நீங்கள் உங்களுடைய பில்லி சூன்யம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி பண்ணினதுக்கப்புறம் அது வந்து அவங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு நிவர்த்தி ஆனாலே போதும். கண்டிப்பாக அந்த மாதிரியான கெடுதல் செஞ்சவர்களுக்கு தானாகவே பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும். ஒருவர் நம்மளை வந்து அடித்தார் அப்படின்னா திருப்பி அடிக்கணுங்கிறது வந்து சாஸ்திர ரீதியாக கிடையாது, பிரார்த்தனை ரீதியாக கிடையாது, மாந்திரிக ரீதியாகவும் கிடையாது. ஆனால் அந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான பிரார்த்தனைகள் சரியான பரிகாரங்கள் சரியான மந்திர உச்சாரணங்களை வச்சு அந்த பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் செஞ்சாங்களோ அவர்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படும் விதத்து நீங்கள் ஆயுள் முழுவதும் நன்மையான உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க, தாந்திரிகம் பண்ணுறவங்க, மந்திரம் பண்ணுறவங்க, ஏன் பில்லி சூன்யம் பண்ணுறவங்க சூன்யம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பொழைக்கும் பொழுது இந்த மாதிரி கெட்டவங்கள்லாம் பொழைக்கும் போது நல்லவங்க நாம ஏன் பொழைக்க முடியாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த மாதிரியான பில்லி சூன்யத்தால் வந்து ஒரு சில ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான கெடுதலை ஏற்படுத்த முடியுங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு சில ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய முடியாது, அந்த மாதிரியான மந்திரமே ஆரம்பிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தந்திரமாக உங்களுக்கு ஆறுதலாக அதே சமயத்தில் ஆன்மீகமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய, சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய, மன்னவன் என்று சொல்லக்கூடிய, பொன்னவன் என்று சொல்லக்கூடிய, புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய, சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய, அனைத்து ராசிகளுக்குமே ஓரளவு அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான கெடுதல் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். ஒன்று, அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்தில் 1 கிரகம் கூட நீச்சமாகாமல் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கும் இந்த மாதிரியான கெடுதல் செய்ய முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திர பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்திருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி
மாதிரியான கெடுதல் செய்ய முடியுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே ஜாதகத்தில் வந்து இந்த கேது பகவான் விருச்சிக ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே கிடைக்கும், நிதர்சனமாகவே நம்பலாம். அந்த வகையில் வந்து குலதெய்வ அனுகிரகம், யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருங்க, அல்லது வருஷம் ஒரு முறை போய்கிட்டு இருங்க, அல்லது வந்து உங்களுடைய மனசில் வந்து அடிக்கடி குலதெய்வத்தை எத்தனையோ மந்திரம் எத்தனையோ நாமாவளிகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே உச்சரித்தாலே போதுங்க, இந்த மாதிரியான கெடுதல் வரக்கூடிய காலங்களில் கெடுதலை தடுக்கிறீங்களே இல்லையோ, அந்த கெடுதல் வருது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே உணர்த்தக்கூடிய தகுதி, அந்த மாதிரி கெடுதல் வந்ததுக்கப்புறம் அந்த கெடுதலிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய தகுதி, இதையெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாகவே கொடுக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். நாம் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒரு சில ஜாதகர்களுக்கு இந்த மாதிரியான பில்லி சூன்யம் மாந்திரிகம் செய்ய முடியும்னு சொன்னோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரியான பில்லி சூன்யம் மாந்திரிகத்தால் ஒருவருடைய உயிரை எடுக்க முடியுமா, ஒருவருடைய உயிரை பறிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லி சூன்ய மாந்திரிகத்தால் வந்து உயிரை எடுக்கிற அளவுக்கு போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விதி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜனன காலத்திலேயே நிர்ணயிக்கப்படுது. நீங்கள் வந்து கருவில் உருவாகும் பொழுதே உங்களுக்கு வந்து இந்தெந்த வயதில் இந்தெந்த யோகம் இந்தெந்த கஷ்டம் இந்த மாதிரியான சொத்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த மாதிரியான ஆயுள் அப்படிங்கிறது கருவிலேயே நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இடையில் வரக்கூடிய பில்லி சூன்யத்தால் உங்களுடைய உயிரை எடுக்க முடியாது. ஆனால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடுக்க முடியும். தேகத்தில் வந்து தேவையில்லாத நோய் நொடிகளும் மருத்துவ தொந்தரவுகளும் கொடுத்துட்டு இருக்க முடியும். அதுவே வந்து தொடர்ந்து 13 வருஷத்துக்கு அந்த பில்லிய சூன்யத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 13 வருடங்களுக்கு பில்லி சூன்யத்தை நிவர்த்தி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆயுளை பாதிக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான சூழல் இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே மாந்திரிகமாக இருந்தாலும் தாந்திரிகமாக இருந்தாலும் பில்லி சூன்யமாக இருந்தாலும் மன வலிமை உள்ளவர்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.